இந்த பச்சை கொய்யா குழந்திலிருந்து இன்னே நாளும் நம்ம துவங்கிக்கலாம். இன்றைக்கி ஒரு பூக்கொழு தான் போட போகிறோம். அதுக்கு வளைவாக ஒரு அகலமான ஒரு வளைவு போட்டு அதில் இருந்து ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் ஃப்ளவர் பெட்டல்ஸ் பெருசாக வரைஞ்சிக்கலாம். அந்த பூவுக்கு மேலே இன்னும் வந்து அகலமாக அதே போல் வளைவை போட்டு அதிலிருந்து ஃப்ளவர் பெட்டல்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த பூவுக்கு ரெண்டு பக்கமும் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் அந்த பூவுக்கு ஷேடிங்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். இது மாதிரி மூணு பூக்களை நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்க்காக வளைவுகளை போட்டுக்கலாம். அப்புறம் சைடில் வந்து இலைகள் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பூவுக்கும் நடுவுலையும் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த பூவுக்கு நடுவில் மகரந்தம் இருக்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு டிசைன் போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா பக்கமும் முடித்ததுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் இருக்கிற எம்டியாக இருக்கிற அந்த இடத்துலையும் இலைகள் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக கோலம் முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்க்கவே ஒரு எலிகண்ட் லுக்கில் நல்லாயிருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய கோலங்கள் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.